ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா காக்ரா அதோட பேர். அதாவது வந்து சப்பாத்தி மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. இதை வந்து நம்ம வந்து ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போகலாம். 2-3 நாள் நம்ம டூரில் ட்ரிப்பு வெளியில் போகிறோம், ஆனால் வந்து நமக்கு ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா, நீங்கள் நார்மலான சப்பாத்தி செஞ்சிங்கன்னா கூட வந்து நமக்கு 1 நாள் இல்லை 2 நாள் தாங்கும். அவ்வளோதான், இது வந்து நமக்கு வந்து 2-3 நாளுக்கு மேலே வந்து கெட்டு போகாமல் லாங் லாஸ்டிங்காக நமக்கு வந்து ட்ராவலிங் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஈஸியான ரெசிபியும் கூட. அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது தான் இதற்கு தேவையான பொருட்கள். காரசாரமாக அதே நேரத்தில் ஒரு ஓமத்தோட வாசனையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இதை செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், ஓமத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். எனக்கு காரம் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ சேர்க்குற நெய்யோடு சரி நம்ம தனியாக எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாத்த விட வந்து இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாதுங்க. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நமக்கு தொட்டுக்கவும் எதுவும் தேவை கிடையாது. நம்ம இந்த சப்பாத்தியே வந்து நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நெய்லாம் சேர்க்குறதுனால. எல்லாத்த விட நமக்கு ட்ராவலிங் டைமில் வந்து டைஜஷன் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நமக்கு வெளியில் சாப்பிட்ற பொருட்கள் ஒத்துக்கல அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா, இதில் ஓமம் பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். இது நமக்கு வந்து ஜீரணக் கோளாறுகளோ இல்லை வயிற்று உபாதைகளோ அதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கும். எல்லாத்த விட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் இப்போ இந்த சேர்த்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்கிறீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மாவு உருண்டையை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த நெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கைகளால் அழுத்தி, மாவு எப்படி பிசைவீங்களோ சப்பாத்திக்கு அதே மாதிரி பிசைஞ்சு 1-20 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா ஊறட்டும் இந்த மாவு கலவை. அதுக்கப்புறம் இந்த மாவு கலவை ஊறினதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே சேம், அதை விட கொஞ்சம் வந்து திக்காக தேய்ச்சி நம்ம வந்து தோசைக்கல்லில் நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி செய்யும்போது நமக்கு எண்ணெய் தேவை கிடையாது, ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற நெய்யே போதுமானது. சேம் நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி இதை வந்து செஞ்சிய வேண்டியதுதான். நான் வந்து ஒரு துணியால் வந்து இதை வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து எல்லா பக்கமும் இப்படி அழுத்தி விடுறேன். அப்போ வந்து நமக்கு வந்து அது வேகிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா உப்பி வெந்து வருங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ட்ரையாக தான் நான் செஞ்சு எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு வந்து நமக்கு இதுலேயே நம்ம வந்து காரம் உப்பு எல்லாம் சேர்த்ததுனால இது கண்டிப்பாக சைட் டிஷ் தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்பாத்தியிலே இது ஒரு வெரைட்டியான இது, காக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிளெயினாக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஓமம் சேர்த்து செஞ்சுருக்கேன், சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும், அதனால் நான் ஓமம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் சப்பாத்தி நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.